சிவா இயக்கத்துல அஜித் நடிப்புல உருவாக போற விஸ்வாசம் படத்தை பத்தி டெய்லி ஏதாவது ஒரு செய்திகள் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த வகையில அஜித் அவர்கள் இது வரைக்கும் அவங்க நடிச்சிட்டு இருந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக் எல்லாம் விட்டுட்டு மறுபடியும் பழைய அஜித்தாவே நமக்கு வரப்போறாங்க அப்படின்னும், அண்ட் இந்த படத்தை இது வரைக்கும் சிறுத்தை சிவா அவர்கள் இயக்காத ஒரு கதைக்களத்தோட இயக்க போறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்திருந்தது. அண்ட் இப்போ இந்த படத்துடைய ஷூட்டிங்ஸ் எல்லாமே சென்னை மதுரை பகுதிகளில் தான் பண்ண போறாங்கன்னும், இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய ஸ்டோரி அரசியல் கதைக்களத்தோட இருக்க போகுது அப்படின்றது தான். ஸோ சமீப காலமே வந்து அரசியல்ல அஜித்துடைய பெயரும் வந்து அடிபட்டுட்டே இருக்கு. என்னதான் அஜித் வந்து அதை விட்டு ஒதுங்கியே இருந்தாலும் கூட அஜித்துடைய பெயர் வந்து அப்பப்ப அடிபட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி அஜித் வந்து ஒரு அரசியல் கதைக்களத்தோட நடிச்ச படம் அப்படின்னா ஜி. ஆனால் அந்த படம் ஒரு பெரிய தோல்வியை கொடுத்தது அஜித் அவர்களுக்கு. அண்ட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு அரசியல் கதைக்களத்தோட உருவாக போகுது அப்படின்னு வெளியாகி இருக்க செய்திகள் அஜித்துடைய ஃபேன்ஸ் கிட்ட இன்னும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா ரீசெண்டாக தான் அஜித் அவர் வந்து அரசியலுக்குள்ளே வரப்போகிறாங்க, அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் எடுக்காங்க அப்படின்னு நிறைய ஆரி வந்து ஒரு ஸ்டேஜ்லேயே சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அஜித் அவர்கள் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய விருப்பமாகவும் இருந்துட்டு இருக்கு. ஒரு நல்ல மனிதர் அரசியலுக்குள்ளே வந்தால் நிச்சயமாக மக்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் போது இந்த விஸ்வாசம் படம் ஒரு அரசியல் கதைக்களத்தோட உருவாகுது அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோ ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.